ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயதமிழ் யூடியூப் சேனல். நமக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேக்யூம் கிளீனர் தான் செய்ய போகிறோம். நம்ம செஞ்ச சூப்பராகவே ஒர்க்காக இருந்துச்சு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இன்றைக்கி வேக்யூம் கிளீனர் செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்யூம் கிளீனர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், பெருசாக நடுவில். அதுக்கப்புறம் சுற்றி சின்ன சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னா, காற்று இதுக்குள்ளே இருக்கிறது அதெல்லாம் வெளியே வர்றதுக்கு தான். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். எதுக்குன்னா, நம்ம டஸ்ட்டெலாம் இழுக்கிறோம்ல, அது இது வழியாக உள்ளே போகும். நான் எதுக்கு கொஞ்சம் இங்கே பெருசாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னா, நான் வச்சுருக்க மோட்டார் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் மோட்டர் வச்சுருக்கேன். அதனால் நான் பெருசாகவே ஹோல்ஸ் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒயர் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் 5 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் 12 வோல்ட் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட 5 வோல்ட் அடாப்டர் தான் இருக்குது, அதனால் நான் அதே எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ அதை ஒயர் கனெக்ஷன் பண்ணிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமானது. நம்ம இதில் ரெக்கையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதை சுத்தும் போது காற்று இந்த பக்கமாக வரக்கூடாது, நம்மளுக்கு பின்னாடி பக்கமாக தான் வரணும். அப்போனா தான் நம்ம செய்யறது கரெக்டாக ஒர்க் ஆகும். காற்று இந்த பக்கமாக வரக்கூடாது, நம்மளுக்கு இந்த பக்கமாக காற்று நம்மளுக்கு இந்த கீழே இந்த மாதிரி பின்னாடி பக்கமாக தான் வரணும். அப்போனா தான் நம்ம செய்யறது சூப்பராகவே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி வச்சுங்க. சரி, நீங்கள் இப்போ ஒயர் கனெக்ட் பண்ணிடுங்க டைட்டாக ரெண்டுத்தையும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஒயர் ஜாயின்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்சுலேஷன் டேப் தான் ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கம்மியாகவே இன்சுலேஷன் டேப் போட்டுங்க. ஏன்னா சார்ஜிங் ஒயர், அந்த 5 வோல்ட் அடாப்டர் இருக்குல்ல, இதோட ஒயர் வந்து கொஞ்சம் சொந்தமானது, அதனால தான் பிஞ்சிரும். அதனால் கம்மியாகவே ஒட்டுங்க. சரி, நம்ம இப்போ ஒயர் கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டியூப் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஹோல்ஸ் போட்டிருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி உள்ளே விடுங்க, கனெக்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது ஸ்டெடியாக நிற்கவே மாட்டேங்குது. அதுக்கு இதுக்கு ஒரு ஸ்டாண்டு செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குல்ல, நீங்கள் இந்த மாதிரி ஒட்டணும் கைப்பிடிக்கு. அதுக்கு முன்னாடி நான் இதை ஒட்டிடுறேன். நான் செல்லோ டேப் போட்டு தான் ஒட்ட போகிறேன். நீங்கள் இன்சுலேஷன் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடுறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் இதை ஒட்டிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இதையும் ஒட்டிடுங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ ரெண்டுத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி கைப்பிடி இருக்குல்ல, இதை தான் நம்ம இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ நான் இதையும் ஒட்டிடுறேன். இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நம்ம மோட்ரு இதில் போடுவோம். பாருங்கள், இதில் நம்ம இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வேக்யூம் கிளீனருக்கு இந்த மாதிரி செஞ்சேன். சரி, இங்கே பாருங்கள், நான் இப்போ இதை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். நான் உள்ளே ரக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ப்ரொஃபலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது சூப்பராகவே நான் பண்ணதில் ஒர்க்காக இருந்துச்சு. சரி, நில்லுங்க, நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் நம்ம போட்டோம், இப்போ ஆன் பண்ணுற சுவிட்சை. இங்கே பாருங்கள் லைட்டை பார்த்துருந்துருப்பீங்க. சரி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதுதான் இழுக்கும் நம்ம பண்ணது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ பண்ணலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.